ஹலோ, ரம்யா ஹியர். நியூ மதர்ஸ் இவங்க எல்லாருக்குமே இந்த டயப்பரை பற்றின டவுட்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்கும் இல்லையா? லைக், என்ன மாதிரி டயப்பர் வாங்கணும், எது பெஸ்டான பிராண்டு, நம்மளோட பேபிக்கு தகுந்த மாதிரியான சைஸை எப்படி கரெக்டாக செலக்ட் பண்ணி வாங்குறது, டயப்பர் ரேஷ் கிரீம் யூஸ் பண்ணணுமா பண்ணக்கூடாதா, அண்ட் எவ்வளோ ஹார்ஸ் ஒன்ஸ் டயப்பர் சேஞ்ச் பண்ணணும், இது எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னென்னு கேட்டிங்கன்னா, டயப்பர் நம்மளோட பேபிக்கு யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, இதனால் நாளைக்கு நம்மளோட பேபிக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு நியூ மதர்ஸ் மைண்டில் வந்து எக்கச்சக்கமான டவுட்ஸு, நிறைய க்வெஸ்சன்ஸ் ஓடிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச நியூ மதர்ஸ் யாராவது இருக்காங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், உங்களோட ரிலேட்டிவ்ஸ்குள்ள நியூ மதர்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா, தாராளமாக அவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த டயப்பரை பற்றின ஒரு ஐடியா, ஒரு கிளாரிட்டி அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், இது வந்து டயப்பர் பற்றின ரிவ்யூ அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நான் ஆரியத்துக்கு, ஐ மீன் என்னோட பேபிக்கு நான் யூஸ் பண்ணி பார்த்த என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் தான் நான் ஷேர் பண்ணுறேன். என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு உங்களுக்கு நான் பேக் டு பேக் சொல்கிறேன். பிஃபோர் தட், நம்மளோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ எஸ், அதாவது உங்களோட பேபிக்கு நீங்கள் டயப்பர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா, ஃபஸ்ட்டு நல்ல குவாலிட்டியான டயப்பர் நீங்கள் வாங்கணும். அதுக்கு நல்ல பிராண்டடான டயப்பரை நீங்கள் சூஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ராண்டில் வந்து ப்ரைஸ் கம்மியாக இருக்குது, இல்லாட்டி இந்த ப்ராண்டில் வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாண்டி உங்களோட குழந்தைக்கு நல்ல குவாலிட்டியான பிராண்டடான டயப்பரை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அண்டு நீங்கள் டயப்பர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாவே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து குட் குவாலிட்டி, அதுக்கப்புறமா வந்து டயப்பர் ரேஷஸ் க்ரீம், இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ டைம் டயப்பர் சேஞ்ச் பண்ணாலும் சரி, அந்த ஒவ்வொரு டைம் நீங்கள் டயப்பர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டயப்பர் ரேஷ் கிரீம் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்க டயப்பர் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இந்த கிரீம் எப்படி இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி டயப்பரை அடிக்கடி நம்மளோட பேபிக்கு மாத்துறதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது இந்த டயப்பர்ஸ் ஆட்லலாம் சொல்லுவாங்க, லைக் 10 hours வந்து அப்படியே இருக்கும், 12 hours டயப்பர் அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ற மாதிரி 10 hours 12 hours தான் நீங்க விட வேண்டாம். ஒரு 4 to 6 hours ஒன்ஸ் கம்பல்சரி உங்களோட பேபிக்கு நீங்க டயப்பர் சேஞ்ச் பண்ணணும். அப்படி சேஞ்ச் பண்ணும்போது டயப்பரை ரிமூவ் பண்ணிட்டு நீங்க உடனே வந்து ஒரு காட்டன் கிளாத் வச்சு பேபியோட டயப்பர் நல்லா கிளீன் பண்ணிக்கோங்க. கிளீன் பண்ணிட்டு அந்த வெட்னஸ் எல்லாம் காஞ்சதுக்கு அப்புறமா ரேஷஸ் கிரீம் அப்ளை பண்ணிட்டு அடுத்த டைப்பர் நீங்க போடுங்க. அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த வெட்னஸ் காயறதுக்கு முன்னாடியே அடுத்த டைப்பரை போட்டுருவாங்க. இதனால நாளைக்கு நம்மளோட பேபிக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ், நிறைய இன்ஃபெக்ஷன்லாம் வரும். ஸோ அதனால அந்த வெட்னஸ் எல்லாம் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த டைப்பர் யூஸ் பண்ணணும். இதே மாதிரி உங்களோட பேபிக்கு வந்து டைப்பர் சைஸ் ஒரு சைஸ் பெருசா வாங்கிட்டா பிரச்சனையே இருக்காது. ஏன்னா ஒரு சில பேபிஸ்க்கு வந்து அந்த டைப்பர் ஏரியால பார்த்தோம்னா லைன்ஸ் லைன்ஸா இருக்கும், அந்த டைப்பர் வந்து டைட்டா இருக்கிறனால அவங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து இரிட்டேட்டிங்கா இருக்கும். இதனால நம்மளோட பேபி வந்து டிஸ்கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கு பெட்டர் நம்ம ஒரு சைஸ் பெரிய சைஸா வாங்கிட்டோம்னா எந்த பிரச்சனையுமே இருக்காது. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம கரெக்டா ப்ராப்பரா ஃபாலோ பண்ணாலே போதும், நம்மளோட பேபிக்கு டயப்பர்னால எந்த ஒரு ப்ராப்ளமோ இல்ல வேற ஏதாவது இன்ஃபெக்ஷனோ வரவே வராது. அடுத்ததான் டயப்பரில் வந்து எது பெஸ்டான டயப்பர், எது பெஸ்டான பிராண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஸ்டார்டிங்லேருந்து ஆரியத்துக்கு யூஸ் பண்ணுறது ஒன்று வந்து பாம்பர்ஸ் அண்ட் இன்னொன்று ஹக்கீஸ். இந்த ரெண்டு பிராண்ட் தான் நான் வந்து ஆரியத்துக்கு ஸ்டார்டிங்லேருந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு பாம்பர்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா, பாம்பர்ஸில் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சாஃப்ட்னஸ், இதிலே வந்து கொடுத்துருப்பாங்க சாஃப்ட் காட்டன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பியூர் காட்டன் கிடையாது, சாஃப்ட் காட்டன் காட்டன் மாதிரி. ஸோ சாஃப்ட்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா லீக்கேஜ் ப்ராப்ளம்லாம் இதில் எதுவும் கிடையாது. அண்ட் வெட்னஸ், அதாவது இந்த டயப்பரில் வந்து வெட்னஸ் அப்படியே ஒரே இடத்துலயே வந்து நம்ம பேபிக்கு எந்த டிஸ்கம்ஃபர்ட்டும் கொடுக்காது. பிகாஸ் டயப்பர் ஃபுல்லாகவே அந்த வெட்னஸ் வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிறதுனால நம்ம பேபிக்கு எந்த டிஸ்கம்ஃபர்ட்டும் இருக்காது. அண்ட் இதெல்லாத்தோட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டயப்பரில் வந்து ஆலிவேரா லோஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆலிவேரா வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு எவ்வளோ நல்லது அப்படின்னு நமக்கே தெரியும். ஸோ அந்த லோஷன் வந்து இதில் கொடுத்துருக்கறனால நம்மளோட பேபிக்கு வந்து எந்த ஒரு ஸ்கின் ப்ராப்ளம்ஸும் வரவிடாமல் நம்மளோட பேபியோட ஸ்கின்னை இந்த ஆலிவேரா லோஷன் ப்ரிவென்ட் பண்ணுது. அண்ட் ஆலிவேரா லோஷன் கொடுத்துருக்கறனால வேற எந்த ஸ்மெல்லும், அதாவது பார்த்தீங்கன்னா யூரின் ஸ்மெல்லாம் எதுவும் வெளியில் வராது. நிறைய பேர் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிராண்ட், டாக்டர்ஸ் அதிகமாக சஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு பிராண்ட் தான் பாம்பர்ஸ். இதே மாதிரி இன்னொரு பிராண்டும் இருக்கு, அதுதான் ஹக்கீஸ். ஸோ ஹக்கீஸும் பார்த்தீங்கன்னா இதில் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சாஃப்ட்னஸ் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அண்ட் இதுவுமே பார்த்தீங்கன்னா பியூர் காட்டன் கிடையாது, காட்டன் மாதிரி. அண்ட் இது உள்ள பார்த்தீங்கன்னா பபுள் பெட். ஸோ உங்களுக்கு வந்து வீடியோவில் தெரியுதான்னு எனக்கு தெரியல, உள்ள வந்து பபுள் பெட். அதாவது பபுள் பெட் அப்படின்னா வெட் ஆனவுடனே டக்குன்னு அப்சர்வ் பண்ணிடும். அண்ட் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா லீக்கேஜ் ப்ராப்ளம்லாம் எதுவும் கிடையாது. இந்த பாம்பர்ஸ் மாதிரியே இதுலேயும் வெட்னஸ் வந்து டயப்பர் ஃபுல்லாக ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிறதுனால நம்மளோட பேபிக்கு எந்த டிஸ்கம்ஃபர்ட்டும் இருக்காது. ஹக்கீஸில் வந்து என்ன ஒரே ஒரு மைனஸ்னா, பாம்பர்ஸ்
பாம்பர்ஸ்ல வந்து ஆலிவேரா லோஷன் கொடுத்துருப்பாங்க, பட் ஹகீஸ்ல அந்த ஒரு இது கிடையாது. ஸோ இது ஒரு விஷயம் தான் ஹகீஸ்ல வந்து மைனஸ். மற்றபடி ஹகீஸும் பார்த்தீங்கன்னா ஒரு குட் குவாலிட்டியான டைப்பர் அப்படின்னு தான் சொல்லணும். எஸ் இந்த ரெண்டு பிராண்ட் தான் நான் ஸ்டார்டிங்லேருந்து என்னோட பேபிக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது நாள் வரைக்கும் டயப்பர்னால எந்த ஒரு ப்ராப்ளமோ இல்லை வேற ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷனோ வந்தது கிடையாது. பட் இந்த ரெண்டு பிராண்டை விட பெஸ்டான இன்னொரு பிராண்ட்ஸ் இருக்கு, நான் யூஸ் பண்ணி பார்த்திருக்கேன் என்னோட பேபிக்கு, நான் ஓன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க. அண்ட் எஸ் நீங்க வந்து பேபிக்கு டைப்பர் யூஸ் பண்ணணும் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா, ஆஸ் ஐ செட் பிஃபோர், நல்ல குவாலிட்டியான நல்ல பிராண்டடான டைப்பரை சூஸ் பண்ணுங்க. ரேஷஸ் கிரீம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 4 to 6 hours ஒன்ஸ் உங்களோட பேபிக்கு டைப்பர் சேஞ்ச் பண்ணுங்க, அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு வந்து இன்னும் டைப்பர்ல டவுட்ஸ் இருக்கு, நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்கு அப்படின்னா, வித்வுட் எனி செகண்ட் தாட் உங்களோட பீடியாட்ரிஷியனை இமீடியட்டா கன்சல்ட் பண்ணுங்க. So happy parenting. This is Ramya. See you in next video. Bye.